சாப்டிங்களா வள்ளுவன் மரிச்சு கெண்ணையில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த கட்சி என்பது மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இன்னும் நேரடியா சொல்ல வந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக மாற்றப்பட்டு விட்டது. காமராஜருடைய ஆட்சி காலத்துல அரசு பள்ளிகளை அதிக அளவுல கொண்டு வந்தாரு. ஆனா எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தான் தனியார் கல்வி நிலையங்கள் அதிக அளவுல வந்தது. அந்த மாறுதலை நான் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா 1.5 கோடி தொண்டர்களுக்கு அது செய்கிற துரோகம். இல்லை, உங்களுடைய பார்வையில இவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறீங்க, விமர்சனங்களை முன் வைக்கிறீங்க. நிச்சயமாக நீங்க இந்திய அளவுல அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம்னா, ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் இருப்பார்கள், இல்லைன்னா இல்லை. திரு வாஜ்பாய் அவர்களெல்லாம் இருக்கிற பொழுது அன்றைக்கு அவர்களே போயஸ் கார்டனில் அம்மா அவர்களிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டணியில் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது. இந்த அமைச்சர்களை சுற்றி இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ் பலன் அடைவதற்காக கட்சியை இவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். ரஜினிகாந்த் அவர்களும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு தான் சொல்றாரு, கமலஹாசன் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சின்னம்மா ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். அந்த முதலமைச்சர் நாற்காலிங்கிறது அவர் வீட்டுக்கு போகையில் அவரே கையில் எடுத்துட்டு போயிடுவார். அந்த சேரை தொடைக்கிறதுக்கு கூட மற்றவர்களிடத்துல அன்பு விகட நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு நேர்காணல்ல இணைந்திருப்பவர் யார் அப்படின்னா, சமகால அரசியல் குறித்து அவர் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் அவ்வப்போது ஒரு பெரிய பரபரப்பு, சலசலப்பு, பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்த தவறினதே கிடையாது. யார் அவர் அப்படின்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே பழனிசாமி அவர்கிட்ட தான் சமகால அரசியல் குறித்து சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேரடியான என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். ஜனவரி 9ஆம் தேதி அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டப்படும் அப்படின்னு இபிஎஸும் ஓபிஎஸும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நீங்க பொதுக்குழு சம்பந்தமாக நீங்க ஒரு வழக்கு, அதாவது பொதுச் செயலாளர் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. அந்த வழக்குடைய தன்மை என்ன? அப்படி இருக்க இப்படியான ஒரு அறிவிப்பு செய்ய இயலுமா? இல்லை, அதாவது பொதுக்குழு என்பது போட்டதற்கு பிறகு, அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் கூட்டணி குறித்தோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்கள் குறித்தோ வேட்பாளர்கள் குறித்தோ ஒரு முடிவுகள் எடுக்கணும். ஆனால் இந்த கூட்டணி பொதுக்குழு 9 ஜனவரி போடுறாங்க. அதற்கு முன்பாக இந்த டிசம்பர் 27ல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறாங்க. இதற்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை அவர் தொகுதியில் அவர் துவங்கி விட்டார். அதில் எம்ஜிஆர் படம் எந்த இடத்துலையும் இல்லைங்கிறதெல்லாம், அதுபோல் பல விமர்சனங்கள் இருக்கு பொதுக்குழுவில். அதாவது பொதுக்குழுவுக்கு பொதுச் செயலாளர் சம்பந்தமாக எந்த முடிவு எடுப்பதற்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வழக்கு. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்களும் மதுசூதனன் அவர்களும் வழக்கு தொடர்ந்து அந்த இரட்டைலை சின்னத்தையே ஓபிஎஸ் இபிஎஸ் கையொப்பமிட்டு அந்த A ஃபார்ம் B ஃபார்ம் இரட்டைலை சின்னத்திற்கான வழக்காக அவர்களிடத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொதுச் செயலருங்கிற வழக்கு நான் தொடுத்தது, சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நான் தொடர்ந்த அந்த வழக்கு இன்றைய வரைக்கும் நிலுவையில் இருக்கு. தேர்தல் ஆணையம் இந்த இரட்டைலை சின்னம் வழக்கு வருகிற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம சின்னம் யாருக்கு கொடுக்கறதுங்கிறத பற்றி மட்டும்தான் முடிவு செய்கிறோம். ஆனால் அந்த பொதுச் செயலருங்கிறது சின்னம் கொடுத்ததற்கு பிறகு முடிவு செய்ய வேண்டியது நாங்கள். ஸோ சின்னம் கொடுப்பதில் நான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தான் கொடுக்கணுங்கிறத நானும் என்னுடைய தரப்பு வாதமாக வைத்தோம். அது வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு இந்த பொதுச் செயலர் தேர்தல் என்று வருகிற பொழுது இபிஎஸ் ஓபிஎஸும் அந்த விதிகளை அப்பொழுதே திருத்திட்டாங்க. அந்த மாறுதலை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா 1.5 கோடி தொண்டர்களுக்கு அது செய்கிற துரோகம். மத்திய அரசாங்கம் அதிமுக கட்சியை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவதற்கு அது வாய்ப்பு அளிக்கும். எந்த வகையில் அது துரோகம் நீங்க சொல்றீங்க? நீங்க இப்ப இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா எல்லோருமே குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தான். மத்திய அரசாங்கம் தன்னுடைய அந்த ஏஜென்சிகளை கட்டுப்படுத்தாமல் ஒரு நார்மல் கோர்ஸ்ல விட்டாலே இந்த எல்லா அமைச்சர்களும் பல வழக்குகள்ல சிக்குவாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் நினைச்சதுன்னா இந்த பொதுக்குழுவுக்கான ஒரு 3000 அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை இந்த வழக்கில் சிக்கியிருக்கிற அமைச்சர் மூலமாக திரட்டி எந்த விதமான தீர்மானத்தை வேணாலும் அவர்களால் போட்டுக்க முடியும். அப்போ இந்த கட்சி என்பது மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இன்னும் நேரடியாக சொல்ல வந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாக மாற்றப்பட்டு விட்டது. இப்படி மாற்றப்பட்டு விடக்கூடாது எதிர்காலத்துக்கிறதுனாலதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அடிப்படை தொண்டன்கிட்ட கொடுத்தாங்க. இது ஒரு விதமான பாதிப்பு. இன்னொரு விதமான பாதிப்புங்கிறது பணபலம் படைத்தவர்கள் ஒரு 3000 பொதுக்குழு உறுப்பினர்களை விலக்கி வாங்கி அந்த எந்த விதமான தீர்மானத்தையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள செய்துவிட முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? 125 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார். அவர்கள் மூலமாக ஆட்சியை கைப்பற்றினார். அந்த ஆட்சி அதிகாரத்து மூலமாக அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை கைப்பற்றினார். அவர்கள் மூலமாக தீர்மானத்தை எடுத்து மத்திய அரசாங்கத்தோடு அடிபணிந்து இன்றைக்கு அந்த இரட்டையில கையெழுத்து போடுகிற உரிமையை அவரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டன்கிட்ட அந்த உரிமையை கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய வழக்கு. இன்றைய தேதிகளில் சசிகலா தரப்பு உட்பட என்னுடைய இந்த ஒரு வழக்கை தவிர அதிமுகவில் வேற எந்த வழக்குகளும் கிடையாது, சின்னம் தொடர்பாக கட்சி தொடர்பாக. பட் இந்த வழக்கில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த இரட்டையிலை கொடுத்த வழக்கிலேயே ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் பேரா 52 to 55 வரைக்கும் சொல்லியிருக்கிறது, நீங்கள் பொதுச் செயலர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமையை நீங்கள் பறித்தது தவறு. அந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவரை பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கணும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். இதுதான் நடைமுறை, இதுதான் விதி. ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவால இவர்கள் அந்த விதிகளை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதை இவர்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அதை காலம் கடத்தி இழுத்துக்கிட்டே வர்றாங்க. அதாவது காலம் கடத்தி தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு, அவர்களது நிலைப்பாடு. இப்போ இந்த இடத்துல தான் ரஜினிகாந்த் அவர்களது வருகை என்பது இவர்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்குது. எந்த வகையிலான பதற்றம்? பாரதிய ஜனதா கட்சி உடைய ஆதரவும் சமிக்கையும் இல்லாமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அரசியலுக்கு வருவாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி பீகாரை போல ரஜினிகாந்த் அவர்களை வெறுமனே வாக்குகளை பிரிக்கிற, இப்போ அங்கே பீகாரில் அந்த பஸ்வானுடைய மகன் அவரை நிப்பாட்டினாங்க, அதுபோல் வாக்குகளை பிரிக்கிற சக்தியாக நிறுத்தியிருக்காங்களா? இல்லை அதிமுகவை பலகீனப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் கரத்தை வலுப்படுத்தி ரஜினிகாந்தை முதலமைச்சராக முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி இயக்குகிறதா? அப்படி இயக்குகிற பொழுது அதிமுகவின் நிலை என்ன? இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களது நிலைப்பாடு என்ன? ஓபிஎஸ் பிரச்சனை இவர்களது நிலைப்பாடு என்ன? அப்போ கட்சியினுடைய சின்னத்தை அவர்கள் முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நிலையில தான் என்னுடைய வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த கட்டளையை ஏற்று செயல்படுத்துவதற்கு இபிஎஸும் ஓபிஎஸோ அல்லது இங்கே இருக்கிற அமைச்சர்களோ தவறினால் அடுத்த நிமிடம் அந்த சின்னத்தில் கையெழுத்து போடுகிற உரிமை இவர்களிடத்திலிருந்து பறிக்கப்படும். அப்போ இவர்கள் அதாவது பல இந்த கன்னித்தீவு கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. மன்னனுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா அந்த மலைக்கு மேலே இருக்கிற கிளிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிமுகவுக்கு வெளியில தான் இவங்க 2 பேர் அந்த சின்னத்துக்கு கையெழுத்திடலாமே ஒழிய அதை முடிவு செய்கிற உரிமை என்பது பாரதிய ஜனதா கட்சி இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு அவர்கள்ட்ட இருக்குது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதை இபிஎஸ் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களா? இந்த சந்தேகம் எங்கிருந்து வருதுன்னா, திரு முருகன் அவர்கள் பேசுகிற பொழுது அகில இந்திய தலைமை தான் யார் முதலமைச்சர் யாரோடு கூட்டணிங்கிறத முடிவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அதிமுகவே முடிவு செய்ய முடியாது என்கிறதாக இருக்குது அவர்கள் பேச்சு. இரண்டாவது, தொண்டர்களும் அதிமுக வாக்காளர்களை என்ன பார்க்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் பிரதம அமைச்சராக இருந்தாலும் சரி திரு வாஜ்பாய் அவர்களாக இருக்கிற பொழுது அன்றைக்கு அவர்களே பாய்ஸ் கார்டனில் அம்மா அவர்களிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டணியில் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்கு. அப்படி வலிமையான இந்த இயக்கம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறவர்கள் கையில் இந்த இயக்கம் மாட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்பது இந்த விதிகளை திருத்தப்பட்டது தான். இல்லை விதிகள் திருத்தப்பட்டது மட்டுமா, இல்லை இவர்களே விரும்பி பாஜகவுக்கான ஒருத்தராக மாறி இருக்காங்களா? இபிஎஸ் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும். இல்லை விருப்பம்னா இவர்கள் முதலமைச்சர்களாக இருக்கணும், அந்த பதவி மூலமாக அந்த பலன் இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது ஒரு சில அமைச்சர்களுக்கு, இப்போ தங்கமணி வேலுமணி போன்ற முக்கிய அமைச்சர்களுக்கு, ஓ பன்னீர்செல்வம், சுகாதார விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் இது போன்ற ஒரு 10 அமைச்சர்களை நம்ம சொல்லலாம். இவர்களும் இவர்களை சார்ந்தவர்களும் பலனடைவதற்காக இந்த அமைச்சர்களை சுற்றி இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ் பலன் அடைவதற்காக கட்சியை இவர்கள் அடகு வைத்து விட்டார்கள், சரணாகதி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் தொண்டர்களது பார்வையாக இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையிலேருந்து பார்க்குறப்போ பாஜக முழுக்க முழுக்க அதிமுகவை கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. பாஜகவுடைய அப்படி கண்ட்ரோல் எடுப்பதன் மூலமாக அவர்களுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது திமுக பார்த்தீங்கன்னா அதில் தலைமையிலேயோ உள்கட்சிக்குள்ளேயோ பெரிய பிரச்சனைகள் இல்லை. அது திராவிடம். அதற்கு எதிராக இந்துத்துவ அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்ய நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சின்னு வந்துருச்சு. அங்கே கம்யூனிஸ்ட் எங்கேன்னு தெரியல, அங்கே காங்கிரஸ் எங்கேன்னு தெரியல. இது போல் நான் ஒவ்வொரு மாநிலமாக நம்ம எடுத்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் நம்ம சொல்லலாம். அதுபோல் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அணி, அதுதான் முருகன் சொல்கிறார். ஆனால் அதிமுக தொண்டர்கள் நினைப்பது திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேணாம். இதுதான் அதிமுக தொண்டர்களது நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் என்னுடைய பார்வைங்கிறது நிச்சயமாக ரஜினிகாந்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக என்ற அளவில் தான் இவர்கள் கூட்டணியை முன்னெடுப்பார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் மிரட்டப்படலாம், இவர்கள் சரணாகதி அடைந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன உத்தரவிடுகிறார்களோ அதை ஏற்று இவர்கள் செயல்படலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த அணியில் அதிமுக இருக்குமா, இருக்காதா? ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் இருப்பார்கள், இல்லைன்னா இல்லை. ஆனால் அதிமுகவில் எம்ஜிஆர் வழிவந்த கட்சி, ஆளுகிற கட்சியாக கூட்டணி அமைச்சரவை இல்லாமல் எம்ஜிஆர் வழிவந்த, எம்ஜிஆரோடு பழகிய ஒரு நேர்மையான அதிமுக தொண்டரை எம்ஜிஆர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதைத்தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் அவர்களை முன்னிறுத்துவதை அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. போய் சேரலாம், ஓபிஎஸ் போய் சேரலாம், இபிஎஸ் போய் சேரலாம், இன்றைக்கு இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் போய் சேரலாம், அத்தனை எம்எல்ஏக்களும் சேரலாம், மாவட்ட செயலாளர்களும் சேரலாம். ஆனால் அதிமுக வாக்கு வங்கியும் அதிமுக தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியதே ஓபிஎஸ் அவர்கள் தானே. ஆல்ரெடி அவங்க முன்னிறுத்தி இருக்காங்களே, எங்களுடைய அதிமுக சார்பான முதல்வர் வேட்பாளர்னு அவரே அறிவிச்சிருக்காரு. பிஜேபி தரப்புல என்ன கருத்து சொன்னாலும் இங்கிருந்து இவர்கள் இருவரும் அது குறித்து எந்த பதிலும் சொல்ல இல்லையா? இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. எந்த அளவுக்கு நல்லவங்கன்னா, இவங்களே சசிகலா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் சசிகலா காலில் விழுந்து நீங்கள் தாம்மா இந்த கட்சியை காப்பாற்றணும், நீங்கள் தாம்மா பொதுச் செயலாளர் என்று கதறினதை எல்லாரும் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்போம். ஆனால் 60 நாட்களுக்கு உள்ள ஓபிஎஸ் போர்க்கொடி துயர்த்தினார். ஏன்? அவருக்கு அதில் அமைச்சரவை பதவி இல்லைன்னு. இபிஎஸ்ஐ முதலமைச்சராக அமர்த்தியதற்கு பிறகு சசிகலா காலில் உருண்டதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த சசிகலாவை கட்சி விட்டு நீக்கினார். ஏன்? தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அதனால இவர்களை நீங்கள் பெரிய ஒரு கொள்கைவாதிகளாக, லட்சியவாதிகளாகலாம் நீங்கள் அவ்வளவு சீரியஸாக அவங்கள எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ 20 நாள் கழித்து நீங்கள் ரஜினிகாந்த் முழுக்க களத்துக்கு வருகிற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அஸ்திரங்களை ஏவுகிற பொழுது இந்த இபிஎஸும் ஓபிஎஸும் நிலைத்து நிற்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாஜக என்னென்ன வகையிலான அஸ்திரங்களை ஏவும்? ஒரு 3 அஸ்திரங்கள் சொல்லுங்கள். 1, ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இபிஎஸ் ஓபிஎஸ் உள்பட அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லோரும் இணைந்து ரஜினிகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவில் ஒரு அணியை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். இது 1. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். அந்த முதலமைச்சர் நாற்காலிங்கிறது அவர் வீட்டுக்கு போகையில் அவரே கையில் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த சேரை தொடைக்கிறதுக்கு கூட மற்றவர்களிடத்துல அவர் கொடுக்க மாட்டார். அந்த ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். அப்போ அதற்கு அவர் மறுக்கிற பொழுது ரஜினிகாந்த் முன்னிறுத்தப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுகவில் இருந்து ஒரு ஓபிஎஸ் போன்ற குருமூர்த்தியோட வழிகாட்டுதல், மோடி அவர்கள் சொன்னார் நான் செய்தேன், இதெல்லாம் அவருடைய கடந்த காலங்கள். இது போக மோடி எங்கள் டேடி, இதுபோல் பல பேர் இருப்பாங்க. அதற்கு மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸில் இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கும், சிபிஐயில் இருக்கும், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸில் இருக்கும். ஸோ இவர்கள் எல்லோருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவுக்கு வந்து கட்டுப்படலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்பட. மூன்றாவது, அதிமுகவினுடைய சின்னத்தை முடக்கி, அதிமுகவினுடைய சின்னத்தை, இரட்டைலை சின்னத்தை வந்து முடக்கிட்டு ரஜினிகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக இந்துத்துவா என்கிற அளவில் வந்து இந்த தேர்தல் களத்தை சந்திப்பாங்க. எப்படி போனாலும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு இயக்கங்களை, இரண்டு விதமான செயல்பாடுகளை வந்து இன்றைக்கு தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு ஆப்ஷனே வச்சுருப்பாங்க, பிளான் ஏ, பிளான் பி. இப்போ நீங்கள் பீகாரில் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஆளுகிற கட்சியும் அதுதான், அதை எதிர்த்து போட்டியிடுகிற கட்சியும் இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஓவைசி ஆகட்டும், அவர் பஸ்வானுடைய மகன் ஆகட்டும், இது போன்ற பல அஸ்திரங்களை வந்து அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும், அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து இஸ் டிஃப்ரெண்ட். தமிழ்நாடு என்பது வந்து அரசியல் விழிப்புணர்ச்சியும் அந்த திராவிட பண்பாடும் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் தொண்டர்கள், இன்றைக்கு இருக்கிற அந்த ரஜினிகாந்த், இவர் பிஜேபியால் கஷ்டப்பட்டு கைப்பிடித்து அழைத்து வரப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே என்ன சொல்கிறாரு, அவர் மோடி ஆட்சியை நான் கொடுப்பேன்னு சொல்லலை, எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு தான் சொல்கிறாரு. சிவாஜி கணேசனுக்கு வந்து நான் முதல் மகன், மூத்த மகன்னு சொன்னார் கமலஹாசன். இன்றைக்கு என்ன சொல்கிறாரு, நான் எம்ஜிஆர் மடியில் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது, இவர்களுக்கு உண்டான அரசியல் புரிதல்னு பார்த்தீங்கன்னா, இதே ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞருக்கு ஒரு நிகழ்ச்சி, அந்த நடிகர் சங்கத்தில்ன்னு சொல்லி நினைக்கிறேன், அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு, அதிமுக கூட்டங்களில் கலைஞர் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும், அப்படி வைக்காவிட்டால் நானே இறங்கி வந்து போராடுவேன், இது சொல்கிறாரு. அப்போ அதிமுகவை பற்றிய புரிதல், திராவிடத்தை பற்றிய புரிதல், எம்ஜிஆரை பற்றிய புரிதல், எம்ஜிஆர் தொண்டர்களை பற்றிய புரிதல் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவ்வளவுதான். அதனால் இங்கே இந்த களம் என்று வருகிற பொழுது அந்த நிச்சயமாக இந்த 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும்தான் சசிகலாவை எதிர்த்து நான் களம் இறங்கிய பொழுதே 2017 எம்ஜிஆர் இதைத்தான் சொல்லியிருக்கார், எம்ஜிஆர் இந்த கட்சியை இப்படி தான் நடத்த சொல்லியிருக்கார் என்று தான் நான் முன்வைத்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அந்த எம்ஜிஆர் சக்தியை ஒருங்கிணைத்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் பல அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் வாக்காளர்கள் என்னிடத்துல சொல்வதெல்லாம், ஊழல் கரை படிந்த இந்த அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களோட இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்டை ஒதுக்கிட்டு மீதம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்கள், வாக்காளர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டாலே அது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வென்றெடுக்கும், பாரதிய ஜனதா கட்சியையும் வென்றெடுக்கும். எல்லோருமே இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அவரை வந்து முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் இப்போ தேர்தல் நெருங்கினவுன்னா உருவாகிடுச்சு. கமலாகட்டும், ரஜினி ஆகட்டும், அதற்கு முன்பு இதே நம்மளுடைய முதல்வர் இபிஎஸ் அவரும் கூட எம்ஜிஆர் 3 எழுத்து, அதாவது அதிகாரப்பூர்வமான இபிஎஸ் எங்கேயுமே சொல்ல அவர் சொல்ல கிடையாது, ஆனால் அதிமுகவுடைய ஐடி விங் அப்படி வெளியிட்டு இருந்தாங்க, எம்ஜிஆர் 3 எழுத்து, இபிஎஸ் 3 எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. கேசிபியும் 3 எழுத்து தான். சரி, கேசிபி சரி. இன்றைக்கும் எம்ஜிஆர் ஒரு வாக்காளர்கள்கிட்ட அவர் வந்து ஒரு முக்கியமானவராக இருக்காரா? அதாவது வாக்கு வங்கிய வாக்குகளை தீர்மானிக்கிறதுல எம்ஜிஆர் ஒரு முதன்மையான சக்தியாக இன்னமும் இருக்காரா? ஏன்னா இப்போ 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் முதல் வாக்களிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அவர்கள்கிட்டையும் எம்ஜிஆருடைய தாக்கம், எம்ஜிஆர் மீதான அபிமானம் அந்த வாக்காளர்கள்ட்டையும் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சியே அவர்கள் விளம்பர பாடல்கள்லையே மோடியை அவங்க, நாங்கள் வந்து மோடியோட ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றோம், நீங்கள் பிஜேபியை ஆதரிங்கன்னு கேட்கல, மோடி வந்து ஒரு எம்ஜிஆர் என்று தான் அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து மோடி அவர்கள் பேசுகிற பொழுது கூட, தமிழகத்தில் இதற்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய திட்டங்களை பாராட்டி இருப்பார்னு சொல்லி எம்ஜிஆரை பாராட்டி தான் வந்து பேசுகிறாரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி அதை தெரிந்து கொண்டதுனால தான் எம்ஜிஆரை முன்னிறுத்துறாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு தான் சொல்கிறாரு, கமலஹாசன் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சின்னம்மா ஆட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க, அம்மா ஆட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்ச அம்மா வந்து சின்னம்மா தான். ஆனால் அந்த எம்ஜிஆர் என்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில் இருக்கிறார். ஏன்னா லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கினது, நிறைய கல்லூரிகளை உருவாக்கினது, தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்றது என்பது ஒன்று காமராஜரது காலம், இரண்டு எம்ஜிஆரது காலம். சரி, காமராஜருடைய ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளை அதிக அளவில் கொண்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் தனியார் கல்வி நிலையங்கள் அதிக அளவில் வந்தது. அது இன்றைக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா கல்வியை வந்து ஒரு வணிகமாக மாற்றி இருக்கிற பல்வேறு கல்வி நிலையங்களாக மாறி இருக்கு. கல்வியை வணிகமாக்குனதுல ஏதோ ஒரு வகையில் இவருடைய இந்த முன்னெடுப்போ தனியார் மயமாக்குனது கல்வியை, அது ஒரு காரணமாகுது இல்லையா? அப்ப எம்ஜிஆருடைய ஆட்சியும் கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது தானே. இதைதான் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இதை வந்து நீங்க அதை பாசிட்டிவாகவும் பார்க்கணும். எப்படின்னா, அதாவது முதல்ல வந்து ஒரு கல்லூரிகளில் வந்து போய் சீட்டு கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் பையன் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கலையே காலேஜுக்காரங்க போய் பார்த்து கேன்வாஸ் பண்ணி அட்மிஷன் போடுற நிலைக்கு வந்து வந்துடுறாங்க. முடிஞ்ச உடனே அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து பெற்றிருக்குது. தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஐடி துறையில் தென் மாநிலங்கள் தான் அதிக அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குது. ஏன்? அந்த தனியார் கல்லூரிகள் அதிக அளவில் வந்ததுனால, ரெண்டாவது இருமொழி கொள்கை இருந்ததுனால, ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக கொண்டதுனாலையும், அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் தனியார்மயம் ஆக்கப்பட்டு மிக பரவலாக கல்லூரிகள் துவக்கப்பட்ட காரணத்தினால இந்த திறமையான மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை உலகெங்கும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் தமிழகம் முன்னேறி இருக்குது, வேலை வாய்ப்பில் தமிழகம் வந்து முன்னேறி இருக்குது. அப்போ இது இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நடந்திருக்குதே ஒழிய அந்த கல்லூரியினுடைய உரிமையாளர் யார் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் நாம் சாப்பிடுகிற அந்த உணவு தரமானதா, அந்த விலை சரியானதா, அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். அந்த கடையினுடைய உரிமையாளர் யாருங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த தரமான கல்வியை, தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய அந்த கல்வியை ஏன் எம்ஜிஆருடைய ஆட்சியில் அரசாங்கத்தாலே அதை செய்திருக்க முடியாதுங்கிறது தான் கேள்வி. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் தானே உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய அந்த வரவுக்கும் செலவுக்கும். இப்போ ஒரு கல்லூரி போடுறதுன்னா 10 கோடி ரூபாய் வேணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தனியார் கல்லூரிகளை எல்லாம் பட்டியல் எடுத்து ஒரு கல்லூரிக்கு 10 கோடி ரூபாய் நீங்கள் போட்டு இவ்வளவு கல்லூரிகளையும் தனியாக அரசாங்கமே செய்திருக்க முடியுமான்னு நீங்கள் அந்த பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த அடைந்ததற்கு பிறகு இது போன்ற காரியங்களை வந்து நம்ம வந்து நிறைய செய்யலாம். ஏன்னா எம்ஜிஆர் வந்துங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அவர் அதிகமாக தரல. இப்போ சமீபத்தில் கமலஹாசன் வந்து சொல்லியிருப்பார், அதாவது ஒவ்வொரு இல்லத்து அரசியலுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறேன். அவருக்கு என்னன்னா பொதுவாக ஒரு பேச்சு உண்டு, பெண்கள் வாக்கு கமலஹாசனுக்கு கிடைக்காதுன்னு. அது எவனாவது ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பான், பெண்கள் வாக்கை கவர்றதுக்கு அண்ணே இதை சொல்லிடுங்கன்னு. நீங்கள் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி இன்றைய செய்தி, பொங்கலுக்கு 2500 ரூபா ஒரு முறை கொடுப்பதற்கு, ரேஷன் கார்டுக்காரர் மட்டும் கொடுப்பதற்கு 5600 கோடி ரூபாய், 2500 ரூபாய்க்கு. அப்ப 5000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா இதே 11200 கோடி வந்துருதா? 11200 கோடி. இந்த ரேஷன் கார்டு இருக்கிறவங்களை மட்டுமே நீங்க வச்சுக்கோங்க, ஒரு வருடத்துக்கு நீங்க வந்து போடுங்க, 12 மாதங்களுக்கு போடுங்க, 1,40,000 கோடி 35,000 கோடி வரும். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோங்க? இன்றைய தேதிக்கு தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ? இது 1,50,000 கோடி ரூபாய் அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே வந்து இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறதுனாலும் இல்லத்தரசிகள், அதாவது வீட்டில் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை உட்பட 7 நாட்களும் வேலை பார்க்குறாங்க. அவர்களுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த ஊதியம் வழங்குறத பார்க்கலாம் இல்லையா? இததான் மக்கள் நீதி மையம் முன்வைக்கிறாங்க. இல்ல, நீங்க பாதி வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஸ்விக்கியில தான் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா, அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டியது வந்து ஒருவருக்கு நல்ல வருமானம், அதாவது தரமான கல்வியை கொடுங்க, இலவசமான மருத்துவத்தை வந்து நீங்க கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுங்க, சுய தொழில் செய்து அதிக லாபத்தை அவர்கள் பெறுகிற வகையில உருவாக்கி கொடுங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுங்க. இதை மட்டும் கொடுத்தீங்கனாலே, அதாவது இது சொல்லுவாங்க, நீங்கள் மீனை கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படிங்கிறதான். அப்போ அதற்கு உரிய ஒரு கண்டியூசிவ் என்வைரன்மெண்ட், அதற்குரிய ஒரு சுற்றுச்சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கனாலே அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறையா இருந்தால் நீங்கள் ஏன் போய் இந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வருது? இல்லை, இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் உட்பட முன்னாள் அதிமுக எம்பியாக வென்றவர் நீங்கள் உட்பட இபிஎஸ் அவர்களாகட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களாகட்டும் எல்லோருமே ரஜினி, கமல் பார்த்து பதற்றம் அடைகிறீங்களா? நிச்சயமா நான் பதற்றம் அடையலை. ஏன்னா இன்னும் சொல்ல போனா இவர்கள் இரண்டு பேரும் களத்துக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அதை ஆதரிக்கிறேன். எங்கே ஆதரிக்கிறேன்னா, ஒரு ரஜினிகாந்த் அவர்களே ஒத்துக்கொண்ட விஷயம் 10% தான் எனக்கு வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் லீலா பேலஸ் ப்ரெஸ் மீட்டில் அவரே சொல்லியிருக்கார். அது உண்மையான கணிப்பு. அதுக்கு கீழே தான் வரும். அவர் சொன்னதையே எடுத்துக்குவோம் 10%. கமலஹாசன் நிரூபித்தது 4%, 14% வாக்கு வங்கி. அப்போ இந்த ஊழல் மிகுந்த இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் இன்றைய அமைச்சர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டு ஒரு உண்மையான அந்த அதிமுக எம்ஜிஆர் தொண்டர்களை நீங்கள் முன்னிறுத்தி, ஏன்னா ரஜினிகாந்த் அவருக்கு முதலமைச்சர் அவர் இருக்கலைன்னு சொல்லி பகிரங்கமாக அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை தான் அவர் அவங்க கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அதிமுக கட்சியை முன்னிறுத்தி அதிமுக முழு மெஜாரிட்டியோடு அரசாங்கம் அமைத்து அதிமுகவில் எம்ஜிஆர் வழிவந்த தொண்டர்கள் முன்னிறுத்தப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளர்களாக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக அமைக்கப்பட்டு கூட்டணியாக திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து செய்தால் லஞ்சத்தை ஒழிக்கலாம், லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்கலாம். ஒரு சீர்திருத்த பாதை. சீர்திருத்தம்னா இவர்கள் சொல்லுவதல்ல. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி கமலஹாசன் அவர்களுக்கும் சரி அந்த அரசியல் அனுபவம் இல்லை. அது இரவல். அப்போ கமலஹாசன் இந்த 5000 ரூபாய் விஷயத்தில் ஆகட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் படத்தை அதிமுக ஆஃபீஸில் வைங்கன்னு சொன்னதாகட்டும், அந்த அரசியல் பக்குவமோ அனுபவமோ அவர்களுக்கு இல்லை. சரி, எங்களைப் போல் அந்த அதிமுகவில் இருந்து இந்த கட்சியை நல்லா கொண்டு வரணும், எம்ஜிஆர் புகழை மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு உயர்த்தி நிறுத்தணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஆதரித்து இணைந்து வருகிற பொழுது பிஜேபி வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டாம், தேமுதிக வேண்டாம், இந்த அரசியல் வியாபாரிகள், ஜாதி கட்சிகள், மத கட்சிகள் எதுவுமே வேண்டாம். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் கடந்த 5 ஆண்டுகள் எவ்வளோ லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அடுத்த 5 ஆண்டுகள் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கூட்டி பார்த்து, இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறத போல் இந்த தேர்தலுக்கு ஒவ்வொருவரும் அவர்கள் பாக்கெட்டிலிருந்து 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபாய் இறங்கி செலவு செய்து ஒரு நல்ல அரசாங்கத்தை நிறுவ முன் வந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். ஏன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் திமுகவும் நம்புறது அந்த பணம் பலத்தை தான் அவர்கள் நம்பியிருக்கிறாங்க. இப்படித்தான் எம்ஜிஆர் 72ல் அதிமுகவை வளர்த்து கொண்டு வந்தார். நான்லாம் சிறுவனாக இருக்கிற பொழுது அதிமுக கூட்டத்துக்கு போனோம்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த அந்த கிளைக்கழக பொறுப்பாளர் துண்டேந்தி வருவார்னு. அதில் 10 பைசா, 5 பைசா, 20, 25 பைசா அப்படி போட்டு அந்த கூட்ட முடிவில் எவ்வளோ வசூலாச்சு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்டது தான் அதிமுக. ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே வாக்குக்கு விலை பேசுறது, எம்எல்ஏக்களை விலை பேசுறது, இந்த இந்த ஒரு அநாகரிகமான ஒரு ஊழல் மிகுந்த ஒரு காட்சியை இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. இல்லை, உங்களுடைய பார்வையில் இவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் இந்திய அளவில் அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம்னா வேலுமணி அவர்கள் முதலிடத்தை பெற்றுவார். இந்திய அளவில் ஒரு அதுக்குன்னு ஏதாவது ஒரு பேராமீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் முதலிடத்தை வேலுமணி பெற்றுருவார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு தானே அதிமுக தரப்புல இருந்து பலரும் இப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறப்ப அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்துல பல வழக்குகள் இருக்குல்ல, அந்த வழக்குகள்ல இவங்க நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு அவரை சப்மிட் பண்ணலாமே. ஏன் அந்த வாய்தாக்களை தள்ளி போடணும்? ஏன் அதை இழுத்துக்கிட்டு இருக்கணும்? ரெண்டாவது, வாங்கின அவருக்கு தெரியும், கொடுத்த மக்களுக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 6 கோடி வாக்காளரும் 1 தான் போட்டு பார்க்கணும். இந்த எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரூபாய் நம்ம லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கணக்கு போட்டு பார்த்து இவர்கள் வாக்குக்கு திருப்பி என்ன கொடுக்குறாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத போட்டு இதே தான் திமுகவும். நீங்கள் அப்படின்னா திமுக நல்லதா அப்படி அது இல்லை, இதே தான் திமுகவுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கு இந்த மாற்று ஏற்பாட்டை நான் சொல்கிறேன். சரி, இப்ப திமுகவுமே அதிமுக மீது குறிப்பாக முதல்வர், துணை முதல்வர், அப்புறம் அமைச்சர்கள் வேலுமணி, ஜெயக்குமார், Vijay Bhaskar, இப்படி பல்வேறு அமைச்சர்கள் மீதும் ஆளுநர்கிட்ட ஊழல் பட்டியல் அதாவது இப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க புகாரை எழுப்பி இருக்காங்க திமுக இந்த மாதிரி அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு விழிப்புணர்வு அதிகம் Two wrong will never make one right இரண்டு பேரும் குற்றவாளிகள் நீங்க நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஸ்டாலின் சொல்லி இருக்கிற அத்தனை குற்றங்களும் உண்மைன்னு நம்ம எடுத்துப்போம் இதே அளவுக்கு உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் சொல்லப்படுகிறது ஆனா இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க இந்த தவறை செய்திருக்கிறீர்கள்னா இந்த தவறை நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கிறது அண்ணா காலம் எம்ஜிஆர் காலம் ஆனால் இல்ல இவன் செஞ்ச தப்புக்கு இவன் பதில் சொல்ல மாட்டான் நீங்கள் இந்த தவறை செய்திருக்கிறீர்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு 2G ல இவ்வளவு ஊழல் நடந்தது அப்ப 2G ல எவ்வளவு நடந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அந்த 2G ல இருந்து ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி இந்த களத்தை தான் விரும்புகிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாத்தீங்களா ரெண்டு பேரும் திருடர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஒதுக்குங்க நாங்கள் ஒரு உத்தமரை கொண்டு வருகிறோம் நாங்கள் ஒரு புதிதாக ஒரு அந்த தேசியத்தை உள்ள கொண்டு வர்றோம் இந்துத்துவாவை உள்ள கொண்டு வர்றோம்ங்கற பேர்ல ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர்றோம் அப்படிங்கற அந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்றாங்க பாஜக தங்கள ஊழலற்ற ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி அப்படினா அவங்க தங்கள முன்னிறுத்துறது தவறா இல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஊழலுக்கு முட்டு கொடுத்து அமித்ஷா பாணியில சொன்னோம்னா அதுக்கு பாறையாக தாங்கி நிற்பதே யாரு எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதி தாங்க அது உலகத்துக்கே தெரியும் அதுக்கு பாறையாக தாங்கி நிக்கிறேன்னு சொல்லி அமித்ஷா சொன்னார்ல அப்ப அவருக்கு எவ்வளவு பங்கு அது அவர்தான் வந்து விளக்கணும் அப்படி இல்ல ஏன் இதே சென்னையில ஒரு கூட்டத்துல நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அமித்ஷாவே சொன்னார் ஊழல்ல அதிகம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதுல இங்க இருக்கிற அரசாங்கம் தான் சொல்லி சொன்னாரு அவர் வாயால அமித்ஷா அவர்கள் சொன்னது அப்ப 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 அந்த ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் வந்து என்ன நடவடிக்கை வந்து எடுத்தாங்க ஒண்ணு எடுக்கலையே அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நின்னாங்க ஆனா அந்த ஆதரவாக நிற்கிற பொழுது இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இல்லைன்னா திமுக வந்துரும் இந்த பூச்சாண்டி வர்றான் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாங்க குழந்தைகிட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையத்தான் வந்து இவர்கள் வந்து உருவாக்குனாங்க ஜல்லிக்கட்டுக்கு பிறகு மக்களிடத்துல இளைஞர்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு இருக்கு அந்த விழிப்புணர்வு வேலை செய்யணும் ஆனா அந்த விழிப்புணர்வை கூட பாரதிய ஜனதா கட்சி தவறாக கணக்கிட்டு ஒரு ரஜினிகாந்த் வைத்து அதை அறுவடை செய்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அதிமுகவுல எல்லோரும் எடப்பாடிகள் அல்ல நல்லவர்களை அதிகமாக கொண்ட கட்சி நேர்மையாளர்களை அதிகமாக கொண்ட கட்சி கிராம அளவுல ஒரு அந்த மக்களிடத்துல அபிமானத்தை பெற்ற கிளை செயலாளர்கள் தொண்டர்களை கொண்ட கட்சி வாக்காளர்கள் விரும்புகிற கட்சி அந்த தலைமை அந்த தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு வலிமையான எளிமையான நேர்மையான தலைமை அதுல வந்து உருவாகும் அது நானா கூட இருக்கலாம் வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சசிகலா விடுதலையான பிறகு பல்வேறு அதிர்வுகள் காத்திருக்கார் எந்த இடத்துல சசிகலாங்கிற கேரக்டரையே அதிமுக காரங்களே மறந்துட்டாங்க சசிகலா என்பவர் 4 ஆண்டுகளாக அரசியல் களத்துல இல்ல 2006ல இருந்து 2011 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி காலமா இருந்தது அதுல கிட்டத்தட்ட முதல் 4 ஆண்டுகள் பெரிய அளவுல அப்ப மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பெரிய அளவுல லைம் லைட்ல அவங்க வரல அந்த கடைசி ஓராண்டு தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கோயம்புத்தூர்ல முதல் மாநாடு பெரிய அளவுல பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அதன் பிறகுதான் அவங்க வந்தாங்க 2011ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாங்க இப்பொழுது வரைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்குது அவர் அதிமுக கட்சி தலைவராக இருந்தாரு அதிமுக கட்சி வந்து வலிமையோடு இருந்தது நீங்க முதல்ல சசிகலா வந்து இன்னொரு ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அது நெகட்டிவ் ரெண்டாவது அன்றைக்கு நீங்க சொல்லுகிற அத்தனை உதாரணமும் அதிமுக தலைவராக அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அதிமுக கட்சி உயிர்ப்போடு இருந்தது இன்றைக்கு இருக்கிற அதிமுக சசிகலா இல்லாத அதிமுக சசிகலாவை கட்சி விட்டு நீக்கின அதிமுக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததற்கு விகடன் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் இது 10/11 மரச்சுக்கு எண்ணெய் இல்லங்க வல்லுவன் மரச்சுக்கு எண்ணெய் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க இதன் தரத்தை நீங்களே உணர்வீங்க வாங்குவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்